தளபதி பேரை கேட்டாலே மாசத்துல வேற எதுவுமே சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்ல. அவர் மூஞ்ச பார்த்தாலே பாருங்க எப்படி 65 ஏஜ் 45 ஏஜ் ஆகுது 47 ஏஜ் ஆகுது. அவர் பார்த்த 47 ஏஜ் மாதிரி ஆச்சு. வேற லெவல் தல, சான்ஸ் இல்ல, சான்ஸ் இல்ல தல. முக்கியமா தளபதிக்கு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேன் தான் அதிகம். ஆனா பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்து வந்து தளபதி பாக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். வேற எதுக்குமே கிடையாது, வேற எதுவுமே பேச்சே இல்லைங்க ப்ரோ. அதுதான் ஒரு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது குட்டி ஸ்டோரி சொல்லாது. ஆனா அது வந்து நம்ம இன்டர்வியூல சொல்லிட்டாரு ஒரு குட்டி ஸ்டோரி, அதனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் தேர்தலா இருக்குது. வேற எதுவும் மத்தபடி வேற இல்ல. ஆனா ஆடியோலாஞ்சி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் அது ஹைப்பா இருக்கும். இப்ப இன்டர்வியூல சொன்னதெல்லாம் கொஞ்சம் டவுனா இருக்குது. வேற மாதிரி வேற இல்ல. ஆனா எல்லாம் ஒண்ணுதானே, தளபதி சொன்னாலே போதுமே. தளபதி படம் ஒரு வருஷம் கழிச்சு வருது, செம்ம ஹைப் எல்லாருக்கும். வெறியில வந்திருக்கும், நெல்சன் டைரக்ஷன் வேற சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம படமா இருக்க போகுது, பயங்கர ட்ரெய்லர் எல்லாம் வேற லெவல இருந்துச்சு. மாசா இருக்க போகுது, அது மட்டும் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஐயோ, நான் சின்ன வயசுல இருந்து வெறித்தனமான ஃபேனுங்க. குருவி படம் ப்ரோ, குருவி படத்துல இருந்து ஃபேன் ப்ரோ.
வேற லெவல். சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு ஃபேன்ஸ். எஃப்டிஎஃப்எஸ் நான் இது வரைக்கும் போனது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் போறேன் எஃப்டிஎஃப்எஸ். வேற லெவல் ஹைப் தான், செம்மையா இருக்க போகுது. பார்த்தா அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மனப்படமா தெரியும், பக்காவா மனப்படம் பண்ணி அடுத்த பாட்டு பீஸ்ட் மோதும் மனப்படம் பண்ணியாச்சு. அந்த அளவுக்கு வெறித்தனமா ஃபேன்ஸ் ஆயிட்டோம் நாங்க. பூஜா ஹெக்டே ஏற்கனவே ரொம்ப தெலுங்குல ஃபேமஸ், இப்போ தமிழ்ல சூப்பர் சூப்பராக இருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க, ப்ரோமோலாம் வேற லெவலில் இருந்துச்சு. இது செம்மையா இருக்க போகுது. தளபதி தான் எல்லாம் தெரியலா, எல்லாம் வேஸ்ட்டு தளபதி தான் முக்கியம். பாருங்க இப்போ எப்படி ஓட போகுது பாருங்க படம். நான் வெறித்தனமா வெயிட் பண்ணிருக்கிறேன். இப்போ எல்லாம் என் பசங்க எல்லாம் வந்துடுறாங்க. தரமான மூவி ப்ரோ, வேற லெவல் எல்லாமே, வேற லெவல் டான்ஸ். அந்த டான்ஸ் தளபதி டான்ஸ் இந்த வயசுக்கு யாரும் ஒருத்தன் ஆட முடியுமா? இந்த வயசுல வேற லெவல் பண்றாரு, யாரும் இந்த வயசுல அவ்வளவு ஆட முடியாது. வேற லெவல் தளபதி தான் எப்பயுமே வேற லெவல். டிக்கெட்டே கிடைக்கல தல, டிக்கெட் ரேட் வேற ஏத்திட்டானுங்க. ஆமா சத்தமா கேளுங்க தல, பாட்டெல்லாம் வேற லெவல் தல, பாட்டெல்லாம் வேற லெவல். ஸ்டெப்பா எந்த ஸ்டெப் வேணும்? படம் பேர் சொல்லதுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கேக்குறீங்கல படம் பேர் என்னைக்கு வெளியே வச்சு அண்டையிலிருந்து வெயிட்டிங் தான். நம்ம கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சோம், இந்த சட்டை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து கொடுத்தாரு. இன்னும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மொத்த டீமும் வந்துடும். நம்ம மொத்த டீம் இந்த ஒரே ஒரு காஸ்டியூம் மட்டும்தான் இருக்கு. தளபதி சீராகவும் தளபதி மாதிரியா இருக்கணும்ல, அதனால கொஞ்சமா வச்சிருப்போம். அதுதான் ப்ரோ வெயிட் பண்ணுறோம். நைட்ல டான்ஸ் ஆடுறோம் ப்ரோ, பகவா அரதி கொத்துமே ஸ்பெஷல் போட்டு வந்து படம் பாக்குறோம். எல்லாம் விஜய்க்காக தான் பாக்குறோமே படமே. அப்ப பூஜை ஹெட்டேக்காக பாக்கல பாக்கறோம். எங்க தளபதிக்காக மட்டும் தான், அதுல யார் நச்சினாலும் பாப்போம் நாங்க அவ்வளவுதான். சரி, இல்ல தளபதி அண்ட் பூஜை ஹெட்டோட காம்பினேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோ. தளபதி பாக்கணும் அவ்வளவுதான். தளபதி பாக்கணும் அவ்வளவுதான். நாங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்க போறோம். இன்னைக்கு வேற லெவல் இருக்கு போது படம். சரி, தளபதி கிட்ட புடிச்ச விஷயம் என்ன ப்ரோ? டான்ஸ் தான் ப்ரோ எல்லாமே ப்ரோ, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அதேதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்த்தா பாக்க போறீங்க? ஆமா ப்ரோ. பாத்துட்டு வந்து இத பேர் குடுப்பீங்களா? ஆ ஓகே, குடுப்போம் ப்ரோ. இது இன்னும் வேற லெவல குடுப்போம் ப்ரோ. நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க, அங்கேதான் இப்போ இதயத்துலதான் இங்கே வந்து நில்லுங்க, நாங்களே ரிவ்யூ தரோம் எவ்வளோ அப்படின்ட்டு.